நண்பர்களே என்னாச்சுன்னா இது வந்து முக்கியமான வீடியோ. கடை வந்து எங்கள் அப்பா வயசாகிட்டு கடை வந்து வேலை பார்க்க முடியல, அது நம்மளுக்கும் இங்கே கடையில் பார்க்க முடியல. நம்மளும் அதாவது அதெல்லாம் வந்து இந்த இடத்துல வச்சு தான் நான் அதிகமான வீடியோ போட்டு வாங்கி நான் முன்னேறின இடம். அதனால தான் இந்த இடத்த காமிக்க லாஸ்ட்டாக இடத்த அவளுக்கு காலி பண்ணிட்டு இருக்கேன். அவளுக்கு காலி பண்ணிட்டு அடுத்தாப்போ பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும். கண்டிப்பாக அந்த பிஸ்னஸ்க்கு வந்து நீங்கள் எல்லாருமே சப்போர்ட் கொடுங்க. அந்த பிஸ்னஸ் சும்மா இல்லை, அந்த பிஸ்னஸில் வந்து என்னென்னாச்சுன்னா அந்த பிஸ்னஸ் ஆரம்பிக்கல அதில் ஒரு 10 வராட்டும் அதில் வேலை பார்க்கணும். ஏன்னா கண்டிப்பாக அவன் நம்மளை வச்சு 10 வருஷம் வாழ்ந்துட்டு நான் நினைப்பேன். நான் அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன், அவ்வளோ இதுபட்டிருக்கேன். உங்களுக்கு தெரியும் இந்த இடத்துல வச்சு நான் எவ்வளோ துட்டு இல்லாமல் காசு இல்லாமல் எவ்வளோ கஷ்டப்பட்டு எவ்வளோ வேதனை எவ்வளோ இது துட்டு கூட இருக்காது. அப்படியே முடிச்சுட்டே உட்காந்துருப்பேன், அப்படியே முடிச்சிருப்பேன். அந்த இடத்துல எனக்கு ஒரு டிக்டாக் பண்ணி வாங்கி அந்த கஷ்டப்பட்டு அதுக்கப்புறம் நான் ஒரு யூடியூப் ஆரம்பித்து அதில் சப்போர்ட் பண்ணிங்க. அதில் இந்த இடத்த நான் உங்களுக்கு காமிக்கின்னு காமிக்கலாம். நான் இந்த இடத்த காலி பண்ண போகிறேன், அதனால் இன்னும் இந்த இடத்துல நம்ம வர முடியாது. பாருங்கள் இந்த இடத்துல டீட்டெயில் எவ்வளோ வீடியோ போட்டுருக்கேன், வாங்கிட்டு எவ்வளோ இது பண்ணியிருக்கேன். நான் டிக்டாக் பண்ணிகிட்டே இருப்பேன், ஆடி பாடிட்டே இருப்பேன். இந்த இடத்துல வச்சு வீடியோ போடுங்க, வீடியோ போடுவேன். எனக்கு ரொம்ப இதாகிட்டு ரொம்ப மோசமாயிட்ட இடம். அவன் பையன் நல்லா அந்த வேணும், நம்மளுக்கு இன்னொரு தேவைப்படுது. அதான் அவ்வளோ ஜாமானையும் கலத்தி வாங்கிட்டு இருக்கேன். இதில் டிக்டாக் பண்ணுவேன். இது அவ்வளோ இருந்து வந்துட்டு அந்த மிஷினை அவள்கிட்ட ஜாமான் அவள்கிட்ட கொடுக்கணும். கொடுப்பி அவ்வளோ என்ன ரொம்ப போயிடுச்சு பார்த்தீங்களா, அவனும் அவ்வளோ இடிச்சு வாங்க போச்சு. அவ்வளோ கரையாங்க நின்றுட்டு எங்கள் அப்பா வயசு ஆகிட்டு பார்க்க முடியாமல் போச்சு. ரொம்ப இதாகிட்டு ரைட்டு எல்லாத்தையும் கடை போடு கூட மனம் வச்சு பர்னிச்சேன். அது கூட இருக்குது மிஷின் எல்லாத்தையுமே கற்று மிஷினாக கொடுக்கணும். கொடுத்து நமக்கு தெரிஞ்ச பிஸ்னஸ் பண்ண தெரியாத பிஸ்னஸ் நம்ம பண்ணக்கூடாது. அதனால் நம்ம இன்னொரு பிஸ்னஸ் சொன்னோம்ல, அதுக்கு நீங்கள் எல்லாம் ஆதரவு கொடுங்க. அவ்வளோ ஜாமானும் இதாகிடுச்சு. இடம்லாம் எவ்வளோ சுத்தமாக வச்சுருந்தேன் பார்த்தீங்களா. ஆ ஒரு கேடுக்காரனும் ஒரு கேடு பின்னிட்டு போயிட்டானோ சாரி நல்லாண்டு போட்டு அதான் சுத்தமாக வச்சுருந்தேன். ஒரு கேடுக்காரன் வரான்னு சொல்லி போட்டி போகாமையில் வந்து ஒரு கேடுக்காரன் வந்து பண்ணினான். அல்லான்ட்டு போகிறான் அவன் என்ன எந்த முடிச்சு கூப்பிட்றான். ஆ அப்போ என்ன, ஆமாம் போட்டி போகிறவங்க தான், போட்டி போகிறவங்க தானே இதுக்கான முன்னேறிட்டான வாங்கிட்டானான்ட்டு வைத்தெரிச்சல். ஆ முன்னேற்றன்னு சொல்லி வைத்தெரிச்சல் எல்லாரும் கிடையாது, ஒரு சில பேருக்கு வைத்தெரிச்சல். இப்போ பெரும்பாலும் கஷ்டப்பட்டாங்க வாழ்ந்தாங்க ஒரு சில போகாம முடிச்சு நாய்கள் கிடக்கு. அந்த நாய்களுக்கு தான் இந்த வைத்தறிச்சல் பார்த்துங்க. ஏன்னா முன்னேறான் வாங்குறான் கேடு பண்ணணும் கேடு பண்ணு என்னத்த கேடு பண்ணாலும் நம்மளுக்கு ஆண்டவன் ஒருத்தர் நம்மளுக்கு சப்போர்ட் இருப்பான். அதனால் யாரும் என்ன கிடப்போ அந்த கேடு அவங்களுக்கு தான் விடியும். அதனால் நம்மளுக்கு எந்த கேடும் வராது. நம்ம கும்பிட்ட தெய்வம் நம்ம வணங்குற தெய்வம் நம்மளை கைவிடாது. நம்மளுக்கு சப்போர்ட் என்றைக்கு நல்லா இருக்கும், நம்ம நல்லதே பண்ணி நல்லதே இருக்கும். ஏன்னா நானாக வந்து இப்படி வரும் நான் நினச்சேன், வாழ்க்கை நம்ம சோழி முடிஞ்சோன்னு நினச்சேன். ஆனால் இப்படி முடியணும்னு நினச்சி பார்க்கல. சரி ரைட்டு அடுத்த இதுக்கு நம்ம போயிட்டே இருக்கணும், அடுத்த செக்ஷனுக்கு போயிட்டே இருக்கணும். நம்ம அதே இப்படி மைண்டில் நினச்சிட்டு வச்சுட்டு வந்து நம்ம ரொம்ப போயிடுவோம். அதனால் எல்லாருமே வந்து எவன் நம்மளுக்கு உங்களுக்கு போகாமல் முடிக்க கேடு போடுறானோ அந்தவனே இருக்கான்னு சொல்லி சொல்லுங்கள். அவன் அழிஞ்சே போயிடுவான், அழிஞ்சி நாசமாக போயிடுவான். ஏன்னா இது எதுக்கு சொல்கிறேன்னா சில கேடுகாரனும் கேடு போயிடுவாங்க. அந்த வருத்தத்துக்கு சொல்கிறேன் நான் உங்களுக்கு, நான் எதுக்கு சொல்கிறேன்னா ஒரு கேடுகாரனும் கேடு பண்ணி விட்டானோ அந்த வருத்தத்தை சொல்கிறேன். அதனால தான் நான் ஒரு இதை சொல்கிறேன். ரைட் நண்பர்களே, ஓகே ரைட். எல்லாத்தையும் ஒதுங்க வச்சுட்டு இருக்கேன் இடத்த, நான் க்ளீன் பண்ணி இடத்த பார்த்தீங்களா. இவ்வளோக்கு வந்து டிக்டாக் நிறைய போட்டேன், வீடியோ போட்டேன், வாங்கினேன் நிறைய போட்டேன். இப்போது என்ன காலி பண்ண என்ன இடிஞ்சு வந்துட்டு பார்த்துருங்க. அதெல்லாம் க்ளீன் பண்ணி வாங்கி ஒதுங்க வச்சுட்டு அவச்சு இருந்துட்டு இருக்கேன். சங்கடமாக தான் இருக்குது என்ன செய்ய. ரைட்டு அடுத்த ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கேன். கண்டிப்பாக நம்மளை வச்சு அடுத்தவங்களை வச்சு நம்மளை வச்சு 10 பேர் வாழணும்னு சொல்லி இன்னொரு பிஸ்னஸ் ஏற்பாடு பண்ணிட்டுருக்கேன். அதுக்கு பண்ண கண்டிப்பாக பண்ணணும். அதுக்கு நீங்கள் எல்லோரும் உங்கள் சப்போர்ட் எனக்கு எல்லாம் வேணும் கண்டிப்பாக. நமக்கு இது வந்து நம்ம தங்க வேலை பார்த்தோம்னா தெரியாது. பிஸ்னஸ் வந்து இன்னொரு பிஸ்னஸ் இருக்குது, அதில் வந்து நம்ம அதனால் வந்து அது பண்ணணுன்ட்டு இப்போ முடிவு பண்ணியாச்சு. ஏன்னா நம்மளை வச்சு 10 பேர் வாழலாம் சொன்ன முடியுங்களா, அதனால் வாழணும். அதனால் இன்னொரு பிஸ்னஸ் ஒன்று ஆரம்பிக்க போகிறோம். அதுக்கு உங்களுடைய சப்போர்ட் எனக்கு ஃபுல்லாக வேணும் கண்டிப்பாக. அந்த பிஸ்னஸ் ஆரம்பிச்சில் நான் உங்களுக்கு எல்லாத்தையும் வீடியோ போடுவோம் பாருங்கள். பாட்டு எனக்கு நீ ஒரு ஆதரவு தாங்க. அது நான் ஏன்னா நான் தனிப்பட்டதும் இல்லை, அந்த பிஸ்னஸ் ஆரம்பிக்கல அதில் ஒரு 15 பேர் 5, 6, 7 வராட்டும் வேலை பார்க்கணும். அவங்களுக்கு நம்ம வச்சு வாழணுன்ட்டு நான் நினைப்பேன் பார்த்துருங்க. ஏன்னா நம்ம கஷ்டப்பட்டோம்னு தெரியாதா, நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டோம் வாங்கினேன் இந்த வச்சு
பத்து ரூபா துட்டு இல்லாமல் எவ்வளோ கஷ்டப்பட்டு வாங்கி எவ்வளோ இன்னல்பட்டுருக்கோம். அதனால் வந்து உங்கள்கிட்ட சொல்லணும்னு சொல்லி சொல்கிறேன் நான். இப்போ அவங்க ஒழுங்கு வச்சுட்டு கல்வி கொடுக்கணும். அந்த நீங்கள் எல்லாருமே எனக்கு ஒரு ஆதரவு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. ஏன்னா நீங்கள் வீடியோ பார்த்து வாங்கின டிக்டாக் பண்ணியில் வாங்கியில் வர போய் தான் நான் இவ்வளோ முன்னேற்றத்துக்கு வந்திருக்கேன். இல்லை உங்களால் தான் என்ன படம் சூட்டு அதை சூட்டு இது சூட்டு எல்லா வாய்ப்பும் உங்களால் தான் வந்துச்சு. அதனால் இந்த இடத்துல வச்சு நான் இது காலி பண்ணுறேன். இந்த இடத்துல வச்சு நான் உங்களுக்கு எல்லாரும் நன்றி சொல்கிறேன். நான் இந்த இடத்துல தான் நான் வளர்ந்தேன் வாங்கினேன் இதை பண்ணேன். நன்றி. கண்டிப்பாக எல்லாருமே எனக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் அடுத்த பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுன்னு எனக்கு நீங்கள் உறுதுணையாக இருவீங்க. கண்டிப்பாக நான் வந்து ரொம்ப ஒரு முன்னேறணும் எல்லாத்தையும் வாழ்க்கைன்னு நினைச்சிட்ருக்கேன். கண்டிப்பாக எனக்கு அதை கொடுங்க நண்பர்களே. நைட்டு சந்தோஷம்.